அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வந்தால் பிஃபோர் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் உங்கள் லொக்கேஷனில் விடுறேன். பிசிஆர் எடுக்க சென்னை வந்தாலும் சரிங்க, பிஃபோர் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா கூட நான் துங்கம்பாக்கம் இந்த மெட்ரோபோலிஸ் ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அங்கே தாங்க இருக்கேன். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ அங்கே கோயத்துடைய பல முக்கியமான தகவலை பற்றி பார்ப்போம். மிக ஒரு முக்கியமான தகவல் வெளியில் வந்திருக்குங்க. அதாவது கோயத் அரசாங்கத்துடைய செய்தி தொடர்பாளர், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தாரிக் அல் முஸ்லிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாப் த என்ட்ரி ஆஃப் நான் கொய்தி ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே February 7th ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 weeks. நாட்டுக்கிழமைலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு வந்து நான் கொய்தி அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து கொய்த்துக்கு வர முடியாதுங்க. இதில் யாருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் ஆஃப் கொய்தீஸ், அதாவது இந்த கொய்தி வந்து திருமணம் முடிச்சிருக்காங்களே ஆண் பெண், இவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வந்து சலுகை கொடுத்துருக்காங்க. அதே போல் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கும் இந்த பெல் சலமா பிளாட்ஃபார்மில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களும் வந்து கொய்த்துக்கு வரலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த ஸ்டூன் விசாவில் உள்ளவங்க. ஏன்னா துபாயில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை, சாப்பாடுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கூடுதலாக இப்போ 2 வாரத்துக்கு வர முடியாது பார்த்தோன்னா, இந்த வந்து அவங்களுக்கு பெரிய இடிங்க. அவங்களுக்கு அவங்க என்ன தான் முடிவு எடுக்க போகிறான்னு தெரில, அவங்களுக்கு அல்லா தான் வந்து துணை இருக்கணும். அதே போல் நிறைய வந்து ஆக்டிவிட்டி, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது இந்த மால்கள் ஹோட்டல்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி முதல் காலை 5 மணி வரை வந்து திறக்கப்படாது. அதே போல் வெளியில் போனால் மாஸ்க் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு போனாங்க. பழைய மாதிரி வந்து கட்டுப்பாடு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து போகிறாங்கல்ல, இங்கேருந்து வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே போனால் பாசிட்டிவ்னு வருது, இதனால் அவங்க கடுப்பாயிருது. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து டெஸ்ட் எடுக்க வராங்க, ஓகேவா? இன்றைக்கி தேதி வந்து 4 வச்சுக்கோங்க, 6 உங்களுக்கு ஃப்ளைட்னா 4 டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் போயிடறாங்க, வெளியில் போயிடறாங்க, பார்க்கு பீச் எல்லாம் சுற்றிட்டு 6 ஃப்ளைட் ஏறி போயிடறாங்க. இந்த மாதிரி போனால் ஏன் கொரோனா வராது? ஒரு 1000 இப்படி போனால் அதில் ஒரு 10 கொரோனா வரும் இல்லைங்க. இதே மாதிரி பிரச்சனை தாங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் சில சின்ன மிஸ்டேக் தான் வந்து பலரை பாதிக்குது. அதனால் நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ரூமில் போய் இருங்க, மாஸ்க் போடுங்க, கரெக்டாக கொய்த்துக்கு போங்க, அங்கே இங்கே சுத்தாதீங்க, சரிங்களா? இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே மெட்ரோ போலீஸ் நுங்கம்பாக்கம் இதான் ஆஃபீஸ். 24 hours திறந்துருக்குங்க, நீங்கள் எப்போனாலும் வரலாம், இங்கே டெஸ்ட் எடுக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாம், ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். இது வந்து 24 hoursுங்க இது. அதுக்கப்புறம் தைரோ கேர்னு ஒன்று இருக்குது, அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தோம்னா வந்து மூடி இருக்குது. இப்போ ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அங்கே தான் வந்தார், மூடி இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லுங்க. நீங்கள் பெல்சலமலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக மெட்ரோ போலீஸ் ஹெல்த் சென்டர் மட்டும் வந்து கேட்டு வாங்குங்க. இதுதான் இப்போ வந்து திறந்துருக்கு 24 hoursு. இப்போ வந்து ஸ்குவாப் டெஸ்ட் எடுத்து போயிடலாம், ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதிகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி சென்னைக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு உங்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ போலீஸில் நின்றுருக்குங்க ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜாகர் ஹுசைன், சரிங்களா? தினத்தில் வந்திருக்காரு, கிரெயினில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் கொய்த்துக்கு போல, ஆனால் விசா இருக்குது, ரினியூல் பண்ணியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது சம்மந்தமாக அண்ணா என்ன சொல்ல கேளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கம் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்ஷால்லா, நான் இந்த மெட்ரோ போலீஸ் நுங்கம்பாக்கம் சென்டருக்கு வந்திருக்கேன். இங்கே தான் எடுக்க, நாங்கள் வேற எங்கேயும் இல்லை. பாய் கிட்டே வாங்க, அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு அனுப்பிச்சிடறாரு, சர்வீஸ் பண்ணுறாரு. யாருக்கும் தெரியல, குறை இல்லை நமக்கு. வந்தார்னா அவர் எல்லாமே ரெடி பண்ணி நம்மளை இன்ஷால்லா கோயத்துக்கு அனுப்பிச்சுட்டு வாருங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்ஷால்லா சார். அஸ்ஸலாமு அலைக்கம்.